Hello viewers, a wonderful morning to everyone. And this video is about how to say or how to describe a beautiful woman. Okay, so enna madam aangala mattum sonninga pengala eppadi varnikkadun sollave illiye appdin solra nariya comments undathu. So ungalkaga seringla so pengala eppadi ellam vandu varnikkalam. So poduva alaga irukra appdin solittom. You are beautiful appdin solluvom. So andamari alaga irukravangala beautiful ngra vaarthaiya veru vidhama nam eppadi sollalam appingiradha innikana video. Let's learn today. First sentence is you look so radiant. You look so radiant. So radiant means showing the great happiness on your face. So mugathula pathinga romba sandoshama irukranga. So avangala face ஸோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபேஸ் இஸ் அ இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஃபேஸஸ்லேயும் அந்த சந்தோஷம் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேஸில் ரொம்ப சந்தோஷத்தை காமிக்கிறது, ஷோயிங் த கிரேட் ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம், யூ லுக் ஸோ ரேடியன்ட், யூ லுக் ஸோ ரேடியன்ட், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களே அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். ஸோ ரேடியன்ட். And you look gorgeous. You look gorgeous. So gorgeous means a woman who is wearing a costly dress. அதாவது ஆடம்பரமான, ஸோ ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வருபவர். ஸோ அவங்கள பார்க்கும்போது தெரியும், ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டுட்டு வரவங்கள நம்ம எப்படி சொல்லலாம், gorgeous. Okay, you look so gorgeous. So romba aadambarama aadigalai anivavargalukku solanum, gorgeous. Third one, you look like an angel. You look like an angel. So angel nalae namakku theriyum, devadai appadinaale eppa solluvom nama. Okay, or full a white color frock la varumbodhu avanga da devadai nalae namakku andha imaginations da varum. சரிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் நல்லா அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்க்கும்பொழுது அழகாக இருக்கிறா அப்படின்னா, யூ லுக்ஸ் லைக் அ ஏஞ்சல், தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யூ ஆர் ஸோ அடோரபிள், யூ ஆர் ஸோ அடோரபிள். ஓகே, ஸோ அடோரபிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சார்மிங். ஓகே, நல்லா அழகாக இருக்கிறீங்க, கவர் குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, ஸ்வீட் சைல்டு, ஸ்வீட் சைல்டு. ஸோ சைல்டுக்கு சொல்லுவோம் அடோரபிள். ஓகே, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த குழந்தை, குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி பெண் குழந்தைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள அழகாக இருக்கும்போது, யூ ஆர் ஸோ அடோரபிள் அப்படின்னு சொல்லணும். அண்ட் யோர் பியூட்டி இஸ் இன்கம்பேரபிள், யோர் பியூட்டி இஸ் இன்கம்பேரபிள். ஓகே, ஒப்பிட்டு பார்க்க முடியாத அழகு, ஒன்றை மாதிரி ஒரு அழகு வேறு யார்கிட்டையுமே இல்லை இந்த உலகத்தில், யாருமே அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ உன்னோட அழகை யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அழகாக இருக்க. யுவர் பியூட்டி இஸ் இன்கம்பேரபிள். ஓகே, அண்ட் யுவர் ப்ரிட்டி, யுவர் ப்ரிட்டி. ஸோ ப்ரிட்டி இந்த வார்த்தை பாருங்கள், ப்ரிட்டி அப்படின்னா மோர் அட்ராக்டிவ், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யார் ப்ரிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி சரிங்களா. ஸோ உங்களுடைய டாட்டராக இருக்கட்டும், உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய லவ்வராக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஸோ அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பாருங்க. ஸோ சும்மா எப்பவும் சொல்கிற மாதிரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லாமல், ஸோ இந்த வார்த்தைகளை அவங்கள வர்ணித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே சக்ஸஸாக இருப்பீங்க இல்லைங்களா, உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பெண்களை வந்து வர்ணிக்கிறது, எவ்ரி ஒன் லைக்ஸ் டு, எல்லாருமே வந்து பெண்கள் விரும்பக்கூடியது. ஓகே, ஸோ லைக்ஸ் டு ஹியர் லைக் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்படி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் பாருங்க இருக்கு பாருங்க, யூஆர் அட்ராக்டிவ், அட்ராக்டிவ் இப்படி கவர்ந்து இழுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூ ஆர் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யூஆர் எலிகண்ட், ஸோ எலிகண்ட். ஸோ எலிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா எடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ இப்போ அந்த கல் வச்ச கம்மல் உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது
இந்த ட்ரெஸ் போட்டதுனால நீ அழகா இருக்கியா இல்லை ஒன்னால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகானே தெரியல ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு நீயும் அழகா இருக்க பகட்டா அதாவது சரிங்களா எடுப்பா இருக்கிறதுன்னு சொல்லுது தட் இஸ் எலிகன்ட் யோர் எலிகன்ட் அப்படின்னு சொல்லலாம் யா கியூட் ஸோ யா கியூட் ஸோ இந்த கியூட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யாருக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் பயன்படுத்தும் இப்போ எந்த ஒரு குழந்தையாவது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும் பொழுது கியூட் கியூட் பேபி அப்படின்னு சொல்லலாம் இல்லை டாய்ஸ் ஸோ டாய்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்குது அப்படின்னா கியூட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் யுஆர் டீசன்ட் யுஆர் டீசன்ட் ஸோ டீசன்ட் டீசன்ட் அப்படின்னா சோஷியலி அக்செப்டபிள் ட்ரெஸ் சோஷியலி அக்செப்டபிள் ட்ரெஸ்ஸு ஸோ இப்போ நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி உடை அணிவது சரிங்களா இப்போ நம்ம சமுதாயம் இப்போ நம்மளுடைய கல்ச்சர் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் ஆண்கள்னா வேட்டி சட்டை சொல்லுவாங்க ஸோ பெண்களுக்கு சாரீ சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷனாக நல்லா அழகாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண கண்ணா பின்னா ஸோ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதாவது சோஷியலி அக்செப்டபிள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடையை அணிந்திருக்கிறாங்க அதுதான் அப்படி அணிந்திருக்காங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டீசெண்டாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அதாவது சோஷியலி அக்செப்டபிள் ட்ரெஸ் அதான் வந்து டீசன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே யூ ஆர் டீசன்ட் அண்ட் யூ ஆர் ஜெயின்டி யூ ஆர் ஜெயின்டி ஓகே அந்த டெயின்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எழில் நயம் வாய்ந்த அப்படின்னு சொல்லுவாங்க எழில் நயம் வாய்ந்த அப்படின்னா ரொம்ப மென்மையான அழகு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களோட ஸ்கின் எல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி மென்மையான அழகு ஓகே ஜெயின்டி அப்படிங்கிறது மென்மையான அழகு ஓகே ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஃபேர் ஸோ ஃபேர் ஸோ ஃபேர் அப்படிங்கிறது நல்ல ஒரு கிராண்ட் மேனரில் இருக்கிறவங்கள சொல்லுவாங்க கிராண்ட் மேனர் ஓகே ஃபேர் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கிராண்ட் மேனர் ரொம்ப அதிகப்படியாக அந்த மேக்கப்ஸில் இருக்கும்போது சொல்லுவோம் ஃபேர் நெக்ஸ்ட் லவ்லி லவ்லி ஓகே லவ்லி அப்படிங்கிறதும் இட்ஸ் கம்ஸ் அண்டர் சோர்ஸ் அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் அப்படி பார்க்குறதுக்கே வந்து கண் கவரும்னு சொல்லுவாங்க பாருங்க கவர்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா கண் கவரும் வண்ணம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து லவ்லி ஓகே லவ்லி அதனால் நல்லா வந்து எழிலாக நல்லா வனப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா ஹைட்டாக வெயிட்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட்டு வெயிட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதுதான் வந்து லவ்லி ஓகே லவ்லி நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிரேஸ்ஃபுல் கிரேஸ்ஃபுல் ஓகே ஸோ கிரேஸ்ஃபுல் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கிறது தான் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கிறத நம்ம இப்படியே சொல்லலாம் கிரேஸ்ஃபுல் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் அப்பீலிங் அப்பீலிங் ஸோ அப்பீலிங் அப்படிங்கிறது கவர்ச்சி கவர்ச்சி ஸோ மற்றவங்களை வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்குது சரிங்களா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மற்றவங்களை வந்து தன்னோட பக்கம் ஈர்க்கும் அளவிற்கு ஆடை அணிவது பார்த்திங்க அப்படின்னா அப்பீலிங் யுவர் அப்பீலிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க கவர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் கோர்ச்சியஸ் ஸோ கோர்ச்சியஸ் அப்படின்னா ரொம்ப மரியாதையான ரொம்ப பணிவான மரியாதையாக உபசரிக்கும் பெண் சரிங்களா மரியாதையாக பணிவாக உபசரிக்கும் பெண் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் கோர்ச்சியஸ் ஷீஸ் கோர்ச்சியஸ் அப்படின்னா ரொம்ப அடக்கமாக கரெக்டாக யார் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அதெல்லாமே முறையாக செய்யக்கூடியவங்க உபசரிக்கும் முறை பணிவாக உபசரிக்கும் முறை கொண்ட பெண் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ச்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் ஐட் ஸோ எக்ஸ்கியூஸ் ஐட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் ரொம்ப 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 அழகு அப்படி இருக்கிறவங்கள தான் வந்து எக்ஸ்கியூஸ் ஐட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்க பார்க்குற எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் ஓகே தட் இஸ் எக்ஸ்கியூஸ் ஐட் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஸ்டன்னிங் ஸ்டன்னிங் ஓகே ஸ்டன்னிங் அப்படின்னா பிரமிக்க வைக்கும் அழகு பிரமிக்க வைக்கும் அப்படியே பார்த்தோன்னே அப்படியே கண்ணை சிமிட்டாமல் பார்க்குறோம் பிரமிச்சு போயிட்டேன்
உன்னோட அழக அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அழகாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே வியூவர்ஸ், ஹவ் யூ என்ஜாய் திஸ் வீடியோ? ஸோ இப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை பாராட்டும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. எப்பயுமே நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தானே மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஓகே, உலகத்திலேயே மிக சிறந்த சந்தோஷம் எது அப்படின்னா மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது, சரிங்களா? ஸோ அந்த மற்றவர்களை சந்தோஷப்படுத்துது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளால் அவங்கள வர்ணிக்கும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி வேறு ஒரு நியூ டாப்பிக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.